சரி, இப்போ நம்ம சுவாமிஜி எத்தனை தவம் கொடுத்துருக்கிறார்? ஒன்பது தவம் கொடுத்துருக்கிறார். கடைசியாக கொடுத்த தவம் எது? ஏன் அதை இறைநிலை தவத்தை கடைசியாக கொடுத்தார்? நம்ம கடைசியாக போக வேண்டிய இடம், போக வேண்டிய இடம் இல்லை, உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய இடம், புரியுதா? முதல் தவம் எது கொடுத்தார்? ஏன் முதல் தவம் ஆக்கினை கொடுத்தார்? இப்போ முதல் தவம் எதுக்கு ஆக்கினை கொடுத்தார்? உயிரை அழுத்தமாக உணர, அப்புறம் ஆன்மீகத்தினுடைய நுழைவாயில், அப்புறம் நான் யார் தன்னை உணர, அப்புறம் மனதை ஒருநிலைப்படுத்த. அடக்க முடியுமா? கரெக்டாக தான் சொன்னீங்க, ஆனால் அடக்க முடியுமான்னு கேட்டேன். அறிய முடியும். அப்போ புலன் ஒடுக்கத்துக்காக முதல் தவம் ஆக்கினை. ஏன் கொடுத்தாங்க? துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, எதில் வருது? ஆக்கினியில் வருது. அது ஐந்து புலனால் வருது. அப்போ முதல்ல ஒடுக்க வேண்டியது எதை? ஐந்து புலன்களை ஒடுக்கணும். கடைசியில் கொடுத்த தவம் எது? இந்த ஐந்து புலன்களை ஒடிக்க ஆண்டுட்டா எங்கே போகலாம்? இறை உணர்வை பெறலாம். இறைவங்கிட்ட போக போகிறது அப்புறமேல பிரச்சனை, புரியுதுங்களா? அப்போ அதுக்கு தான் கொடுத்துருக்குறாரு. அந்த தவத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு விரிந்து விரிந்து மனதை அகலப்படுத்துறதுக்காக. மனதை அகலப்படுத்துறதுனா எப்படிங்க? போட்டு விரிக்கிறது இல்லை, மன விரிவு கொள்றதுக்காக துரியாதீதம் கொடுத்தார், புரியுதுங்களா? இப்போ அங்கேருந்து இங்கேருந்து அங்கே போனோம், இப்போ அங்கேருந்து இங்கே வர்றோம். நான் யாராக இருந்து எப்படி வந்தேன்? சாமி ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை சொல்வார், எது எதுவானதோ அது அதுவானால் அனைத்தும் விளங்கும். அதுக்கு தடையாக இருப்பது ஐந்து புலன்கள். அதுக்கு தான் முதல்ல அதை கொடுத்தார், புரியுதுங்களா? இந்த சிந்தனை இப்போ எனக்கு வரல, யாருக்கு வந்துச்சிங்க? உங்களுக்கு கொடுக்கணுன்றது எனக்கு ஒன்றும் அதில் கொஞ்சம் கூட ஓட்டம் கொண்டாடல நான். அப்போது இந்த தவத்தில் நான் எங்கிருந்து எங்கு வந்து இப்போ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இதை உணர்ந்துட்டா நமக்கு எப்படி இருக்கும்? உணர்ந்துட்டா எப்படி இருக்கும்னு கேட்டேன். துன்பம் இல்லாத வாழ்க்கை. ஓகே, உணர்ந்து நடந்தால் தான் துன்பம் இல்லாத வாழ்க்கை. இதை நல்லா சொல்லுங்க, புரிஞ்சுங்க. உணர்ந்து அதை வாழ்க்கையாக மாற்றி நடந்தால் தான் துன்பம் இல்லாத வாழ்க்கை. உணர்ந்துட்டா போதுமா? எல்லாரும் உணர்ந்துருக்குறாங்க, ஆனால் நடக்கலையே வாழ்க்கையில், உண்டா இல்லைங்களா? வாழ்க்கையாக அதை மாற்றும்போது நிச்சயமாக எப்படி இருக்கலாம்? துன்பம் இல்லாத நிலை. அப்போது ஒரு ஆதியாக இருந்த நிலை, மனித உரு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சாமியை தான் சொல்லுவாருங்க. இறை அருள் என்பது உருவமா அரூபமா? அரூபம். அரூபமே ரூபமாக வந்து இந்த ரூபத்துக்குள்ள அரூபமாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்லுவாங்க? ரூபம் அரூபம், ரூபம் அரூபா ரூபம். அப்போ அதே இங்கே இருக்கிறத சரியாக உணர்ந்து கொண்டா நம்ம எப்படி தெளிவாக இருப்போமா? இருக்க மாட்டோமா? எதில்? செயலில், புரியுதுங்களா? அப்போ அந்த ஆதியில் இருந்த அழுத்தம் காரணமாக சிறிது சிறிதாக துண்டுபட்டு அது இயங்க ஆரம்பித்து எதுவரையில் வந்திருக்கிறோம்? இதுவரையில் வந்திருக்கிறோம். ஆனால் வந்தமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் நம்ம எதனா பண்ணியிருக்கிறோமா? இதை தொடர்ந்து ஒரு அருமையான தத்துவம் வருது, அதையும் பார்க்கலாம். எதனா செஞ்சுருக்கிறோமா? செய்தவர்கள் நிலைத்து நிற்கின்றார்கள், செய்யாதவர்கள் மறைஞ்சிடுறாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் நமக்கு நல்லா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தவர் இறந்துட்டால் என்ன பண்ணுவோம்? போற்றுவோம், அவ்வளோதான். எத்தனை நாளைக்கு போற்றுவீங்க? ஒரு சித்தன் அருமையாக பாடியிருக்கிறார், புரியுதுங்களா? ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூறையாங்காட்டியை கொண்டு போய்
சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைவொழிந்தாரே, அவ்வளோதான். ஆனால் இப்போ எல்லார பற்றியும் பேசுகிறோம். யார் யாரை பேசுகிறோம்? நம்மளை பற்றியா? வேதாத்திரியை பேசுகிறோம், வள்ளலாரை பேசுகிறோம், புத்தனை பேசுகிறோம், இயேசுவை பேசுகிறோம், வள்ளுவரை பேசுகிறோம். இவங்கெல்லாம் நின்னவங்க எப்படி வாழ்ந்து காட்டினாங்க இறைக்கு ஒப்பாக. அதை தான் சாமி சொல்லுவாருங்க. என்ன சொல்லுவாருங்க? சமம் ப்ளஸ் ஆதி சீக்ரெட் சமாதி. அந்த சமத்து ஆதிக்கு சமமாக வாழ்ந்து காட்டணும். அப்போ அது அன்பும் கருணையும் நீக்கமர நிறையணும். பார்க்கின்ற உயிரெல்லாம் இறை தோற்றமாக தெரியணும். இறை தோற்றமாக தெரியணும். நம்ம பிள்ளைங்களையே எப்படி பார்க்குறோம் சொல்லுங்களேன். நம்ம கட்டண மனைவியை எப்படி பார்க்குறோம்? கட்டண புருஷனை எப்படி பார்க்குறோம் சொல்லுங்க. தெய்வமாக பார்க்கணும், தெய்வமாக பார்க்கணும். ஆனால் எப்படி பார்க்குறோம்? ஐயோ, பிள்ளைகளை கூட சனியனாக பார்க்குறோம். அந்த இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்க? சாத்தானாக பார்க்குறாங்க. பார்க்குறாங்க இல்லைங்களா? மாதர் ச சாத்தான், சாத்தான் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? நாம் என்ன சொல்கிறோம்? சனியன், சனியன். எனக்கு வந்து போகிறது விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இறை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு கொடை. இந்த உடல், அதை வைத்து கொண்டு எப்படி வாழணுன்ற ஒரு நிலையை தெரிந்து கொள்வதற்கு இறை அனுபூதி பெறணும். அதுக்குரிய அற்புதமான தத்துவம் சாமி கொடுத்த அந்த இறைநிலை தத்துவம். புரியுதுங்களா? இப்போ பார்க்கலாமா? ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓங்குக குருவின் புகழ், வளர்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த இனிய மாலை நேரத்தில் ஆழியார் அறிவுத்திருக்கோயில் வளாகத்தில் விஷன் ஃபார் விஸ்டம் சொல்லக்கூடிய உள்ளுணர்வு கல்வியினுடைய ஒரு சிறப்பான ஏற்பாட்டில் இங்கு நேர்காணல் பிசிபி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி வாழ்த்தி, இந்த ஒரு தலைப்பு சிறப்பான தலைப்பு, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பினை அளித்த அன்பு உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி, ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியுடைய பாதம் பணிந்து, நீங்கள் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று அந்த இறைநிலை இணைப்பில் குருவின் அருளாசியோடு வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிறிது நேரம் சிந்திக்கலாம். இன்றைய சமுதாயம் சிறப்பாக இருக்கின்றதா அல்லது சிறப்பு அற்று இருக்கின்றதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம்? சிறப்பு ரெண்டும் இருக்கு. உன் பேர் என்னம்மா? நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்கிறேன். பரவாயில்ல, நான் அப்படியே போயிட்டு தான் பேச போகிறேன். இது மட்டும் இருந்தால் கொடுத்துருங்க. பிரசன்ட் இருக்கா? ஓகே, என்ன பார்ப்பேன். வள்ளுவம் ஒரு அருமையான குரல், அதை முதல்ல நான் சொல்கிறேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். நீ நல்லா சொன்னமா, ஆனால் எதை எடுத்துக்கிற அதிகமாக? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் சொன்னார். ஆனால் நம்ம இப்போ எதை எடுத்துருக்குறோம் அதிகமாக? குற்றத்தை எடுத்துக்கிறோமா இல்லை நிறைய எடுத்துக்கிறோமா? பார்த்தீங்களா? அதனால தான் நமக்கு முன்னாலே வாழ்ந்த சித்தர்கள் ஞானியர்கள் என்ன பண்ணாங்க, இதை எப்படியாவது ஒரு நெறியான வாழ்க்கையை மாற்றணுன்றதுக்காக எடுத்துக்கொண்ட ஒரு சிறப்பு, அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அத்தனை என்னாச்சிங்க? சிறப்பாக வந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம்? நம்மளாம் அதில் எங்கே தூக்கி போட்டோம்?
அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டோம். இப்போ எத்தனை வகையில் பாதிச்சிருக்கிறோம் சொல்லுங்க, எத்தனை வகையில்? இயற்கையை இழந்திருக்கின்றோம். மனித வாழ்க்கையில் அமைதி இருக்கா? இல்லை. சமுதாயத்தில் அமைதி இருக்கா? இதுக்கு இல்லை. இப்போ இதற்கெல்லாம் டோட்டலாக என்ன காரணம்? நாமெல்லாம் வந்ததுக்கு எது காரணம்? நாம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு எது காரணம்னு கேட்டேன். இயற்கையா இல்லை நாமா? இயற்கை உண்டா இல்லைங்களா? சரி, இந்த சமுதாயம் உருவாக்குவதற்கு யாரு? நாம தானே. அப்போ யார் திருந்தினால் இந்த சமுதாயம் திருந்தும், இயற்கை சிறப்பாக இருக்கும்? பார்த்தீங்களா, திருந்திருக்கிறோமா? வள்ளலார் ஒரு பாட்டு சொல்லுவாருங்க, இப்போ நம்ம தவம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கிளிக்காட்சி என்னுடைய சிந்தனையில், பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், நற்றவத்துள் ஓங்கும் நற்றவத்தர் நற்ற நல்லதவம் பண்ணுறோம் பாருங்க, அங்கே என்ன இருக்கும்? நற்றவத்துள் ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னு சொன்னார். எதை மறக்கக்கூடாது? நான் எங்கேருந்து வந்தனோ அதை மறக்கக்கூடாது. நான் எங்கேருந்து வந்தேன்னா யார் சொல்லுவோம்? இயற்கையிலேருந்து வந்தேன்னு சொல்லுவோமா? நானும் டக்குன்னு யார் சொல்லுவோம்? நான் எங்கேருந்து வந்தேன்னு கேட்டால் யார் சொல்லுவோம்? அப்பா அம்மாவை சொல்லுவோம். அப்பா அம்மாவை மறந்துருக்கிறோமா இல்லையா சொல்லுங்க? மறந்துருக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் பெற்றவர்களை பேணி காக்க வேண்டும் என்று? எப்போ உங்களெல்லாம் அவங்க காப்பாற்றிட்டாங்க. நீங்கள் சிறுநீர் கழித்தாலும் சரி, மலம் கழித்தாலும் சரி, அவங்க மேலேயே விட்டாலும் சரி, எந்த இடத்துல விட்டாலும் சரி, உங்களெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டாங்க இல்லைங்களா? அவங்கள அந்திம காலத்தில் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்குறோமா? எத்தனை பேர் பார்க்குறோம்? அப்படி பார்த்துருந்தால் முதியோர் இல்லம் இருக்குமா? ஆ, இந்த பூமி மேலே எத்தனை நாடு இருக்குதுன்னு பிரிச்சுருக்காங்க தெரியுமா? 200 மேற்பட்ட நாடுகள் இருக்குது. அதில் 132 நாடுகளில் அன்னை தெரசாவோட தொண்டு நிறுவனம் மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஆய்வில். அப்போ அதை சார்ந்து இல்லாத இன்னும் பல பிரிவில் இருக்குமா இருக்காதுங்களா? அப்போது உலகம் முழுதும் தொண்டு நிறுவனம் இருக்குதுன்னு சொன்னால் ஒருத்தர் கவனிக்கணும், காப்பாற்றணும். எதுக்காக? எதுக்காக கவனிக்கணும்? நீ பெத்த எதுக்காக பார்த்த? ஓ, ரெண்டு விதமான தத்துவங்களை சொல்லுவாங்க. மார்க்கட மார்க்கம், மார்ச்சல மார்க்கம்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். இந்த மார்க்கட மார்க்கம்ன்றது ஒன்று, மார்ச்சல மார்க்கன்றது ஒன்று. அது என்ன மார்க்கட மார்க்கம், மார்ச்சல மார்க்கம்? புரியுதா புரியலைங்களா? இந்த மார்க்கட மார்க்கம்னா குரங்க அடையாளம் காட்டுவாங்க, மார்ச்சல மார்க்கம்னு சொன்னாக்க பூனை அடையாளம் காட்டுவாங்க. எப்படின்னா, இந்த பூனை என்ன பண்ணும் பார்த்தீங்களா? குட்டி போடும். குட்டி போட்டால் அந்த குட்டி என்ன பண்ணுது பார்த்துருக்கீங்களா? ஆ, என்னம்மா? அது பெரிய பூனை, ஆனால் குட்டி என்ன பண்ணும்? நீ தானே பெத்த, நீ தானே என்ன போட்ட, என்னமோ பண்ணிக்க எனக்கு என்ன அப்படின்னு விட்டுரும். ஆனால் இந்த தாய் பூனை என்ன பண்ணுங்க, அதை காப்பாற்றணுமே கவிக்கிட்டு போவோம். ஆனால் இந்த குரங்கு என்ன பண்ணும் தெரியுமா? அந்த குட்டி அந்த குரங்கை பிடிச்சிக்கிட்டா விடாது. புரியுதா? பிடிச்சிக்கிட்டா விடாது, விட்டுட்டா பிடிக்காது. உனக்கு தைரியம்னு தானே விட்டுட்ட, போ அப்படின்னு விட்டுரும். இப்போ அந்த மாதிரி இறைவனை ஒன்று பிடிக்கணும், இல்லைன்னா சரண்டர் ஆகணும். என்னமோ பண்ணிக்கும், நீ தானே பெத்த. இப்போ ரெண்டுலேயும் இருக்கோமா? நாம்போ ரெண்டுலேயும் இருக்கிறோமா? எதனா யாரை நம்பியிருக்கிறோம்? நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் அப்படின்ற ஆணவம் இருக்கா இல்லையா? ஆ, இருக்கா இல்லைங்களான்னு கேட்டேன். எப்படி வாழ்க்கை இருக்கும் சொல்லுங்க. இப்போ அதை தான் திருத்துவதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது சொல்கிறேன். புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாதாரணமாக கஷ்டப்படலை.
ஒவ்வொருத்தரையும் நினைக்கணும்ன்றதுக்காக வள்ளுவர் என்ன சொல்வாருங்க, என் நன்றி கொன்றார்க்கும் உயிர் உண்டாம், ஆனால் செய் நன்றி கொன்ற மகருக்கு. அழகா எல்லாரும் படிச்சிருப்போமா படிச்சிருக்க மாட்டோமா? நிறைய குறள் ஒழிச்சுசி. காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் நாளத்திலும் மானப்பெரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வானகமும் வையகமும் ஆற்றல் அறிது. எல்லாருமே சொல்றீங்க, உணர்ந்து வாழ்க்கையில் நடக்கிறோமா? உணர்ந்து வாழ்க்கையில் நடக்கிறோமா? கொஞ்சம் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. நானே இன்றைக்கு காலையில் பஸ்ஸில் வந்துகிட்டு இருந்தேன். அப்போ முகநூலை ஏதோச்சே அது வந்துடும் முன்னாலே. அப்போது இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி, திரும்பி பார்க்குற வைக்கிற மாதிரி இல்லை, அதுலேயே மூழ்கிற மாதிரி ஒரு நிலையை உண்டு பண்ணவன் யார்? மிகப்பெரிய பணக்காரன் யார் இந்த உலகத்தில்? பில்கேட். அவனுடைய தொழில் என்ன? மைக்ரோசாஃப்ட்வேர். இந்த மைக்ரோசாஃப்ட்வேர் வந்து இப்போ நம்ம நிலைமை என்ன இருக்குதுங்க? அவன் சொல்கிறான், ஒருத்தன் கேட்குறான, என்ன கேட்குறான், உன்னி பெரிய பணக்காரன் உலகத்தில் சொல்கிறாங்க, உன்னை விட பணக்காரன் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான். உன்னை விட பெரிய பணக்காரன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். வியாபாரின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கெல்லாம்? அதில் என்ன சொல்லுவான், பில் கேட்டை விட ஒரு ரூபாயாவது நான் பாருங்க, அவனுடைய கான்செப்ட், ஒரு ரூபாயாவது நான் அதிகமாக சம்பாதிக்கணும். அதுக்காக தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை கூட என்ன பண்ணுறான், நான் வரமாட்டேன், 4 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகிற ஒரு பிஸ்னஸ், அதனால் என்னுடைய வீட்லேயே நான் கலந்துக்க மாட்டேன்ட்டான். புரியுதா? வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. எதனால்? மணியால் உண்டா இல்லைங்களா? அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான், என்னை விட பணக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னான் பாருங்க, யாருன்றாங்க? இவன் கூட்டிகிட்டு போகிறான், கூட்டிகிட்டு போய் இந்த பேப்பர் கொடுக்குறான் பாருங்க, அந்த பையன்கிட்ட கூட்டி மணி நிறுத்தி, இவன் தான் என்னுடைய பணக்காரன், என்னை விட பணக்காரன்னா. என்ன இப்படி சொல்கிற? நீ நினச்சா பேப்பரையே, அதாவது அந்த கம்பெனியே வேலைக்கு வாங்கலாம், எத்தனை கம்பெனினாலும் வேலைக்கு வாங்கலாம், ஆனால் அந்த பையனை போய் நீ பணக்காரன் சொல்கிறியே அப்படின்னு சொன்னான். அதுக்கு சொல்கிறான், அவன் ஒரு நாள் எங்கிட்ட சேஞ்சு இல்லை, பேப்பர் வாங்க முடியல, பேப்பர் வாங்க முடியல, அன்றைக்கு அந்த சூழ்நிலை என்னால் பேப்பர் வாங்க முடியல. அப்போ இந்த பையன் பேப்பர் கொடுத்தான், பணம் வாங்க மாட்டேன்ட்டான், பேப்பர் கொடுத்தான் பணம் வாங்க மாட்டேன்ட்டான். அப்புறம் தேடி போய் அவனை பணம் கொடுத்தேன், எனக்கு வேண்டான்ட்டான். ஏப்பா பணம் இல்லையே அப்படின்னு கேட்டேன், பணம் இல்லையே உங்கள்கிட்ட, அதுக்காக ஒரு எவ்வளோ வேணால் எழுதியோ எடுத்துக்கோ அப்படின்றான். எனக்கு பணம் வேண்டாம், நான் இருந்த நிலையில் நீங்கள் இருந்த நிலையில் என்னால் உங்களுக்கு பேப்பர் கொடுக்க முடிஞ்சு. இப்போ யார் பணக்காரன்? பில்கேட்டுக்கே பேப்பர் கொடுத்தானா அவன் பணக்காரனா, இல்லை பில்கேட் பணக்காரனா? அப்போது யார் பாருங்கள், அவன் நன்றி சொல்கிறதுக்கு வந்தால் கூட இவன் ஏற்றுக்கல, ஏன்னா உனக்கு கொடுத்தேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு உயர்ந்த குணம் வரணும், உயர்ந்த குணம் வரணும். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் அடக்கி சுருக்கமாக பேசுகிறேன், புரியுதுங்களா? டைம் இருந்தால் எவ்வளோ நாளும் பேசலாம், ஆனால் கொடுக்குற டைமில் நம்ம முடிக்கணும். கர்மம் என்றால் செயல், அந்த செயல் என்ன பண்ணுங்க? யோகம் என்றால் அறவாழ்வு. எத்தனை பேர் வாழ்த்துறோம், வாழ்கிறோம், நிஜமாக சொல்கிறேங்க. நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தால் செத்தாலும் உங்களுக்கு மதிப்புண்டு, செத்தா கூட மதிப்புண்டு, ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு ஜீவன் தாவரம், ஒரு ஜீவன் தாவரம், அதுக்கு மரியாதை செலுத்துறமா சொல்லுங்கள்? செலுத்தலை. ஆனால் அந்த ஜீவன் மேலேயும் ஒருத்தர் வாடிய பயிரை கண்டபோது நிற்கிறார், நிற்கிறார் இல்லையா? ஆ, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆரியர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டனார், நிற்கிறாரா இல்லைங்களான்னு கேட்டேன். ஒரு பறவை தன்னுடைய மடியில் விழுந்து எனக்கு ஆதரவு கொடு அபயம் கொடுன்னு கேட்டதுக்கு தன்னுடைய உடலையே ஈர்ந்தான், உண்டா இல்லைங்களா? அவன் பூமியில் நிற்கிறானா இல்லையா, நிற்கிறானா இல்லைங்களா? ஒரு முல்லை படர்வதற்கு
ஒரு சரியான கொம்பு இல்லைன்னு சொல்லிட்டு அது அலையும் போது தன்னுடைய தேரையே விட்டுட்டு வந்தான். அவன் நிற்கிறான் இல்லைங்களா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. தன் மகனே ஆனாலும் செய்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னான் மனுநீதி சோழன். அவன் நல்லவன், இதுக்கு எப்படிங்க தவமிருந்து பெற்றான், தவமிருந்து பெற்றான், பல ஆண்டுகள் குழந்தை இல்லை, தவமிருந்து பெற்றான். அந்த வீதி விடங்கன் அப்படியே தேரில் போகிறான், கன்று தானாதான் விழுந்து விழுச்சி. அவனுடைய சிப்பாய் சொல்கிறான், மந்திரி சொல்கிறான், நெவர் அந்த தாய் கன்று துடிக்கின்றது என்னுடைய சேயை இழந்ததுக்கு, அதனால் என் பையனும் அதே மாதிரி சாகணுன்னா உண்டா இல்லைங்களா? இதுதான் ஏதோ அந்த வீட்டில் சத்தம் கேட்குது, அந்த வீட்டில் சத்தம் கேட்குது. இவன் மார்வ இடத்துல நகர பரிபாலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்னடா சண்டை போடுறாங்க, மாற்றி எவனோ ஒருத்த வந்து உள்ளே பூந்துட்டானாட்டங்குதுன்னு போய் கையை கதவை தட்டிட்டான். தட்டினது யாரும் இல்லை, பொற்கை பாண்டியன். அந்த வீட்டில் இருந்தது கணவன் மனைவி, அவங்களுக்குள்ள எவ்வளோ நடந்திருக்கலாம், உணர்ந்ததும் போயிட்டான், இது நீதிக்கு வருது, அப்போ தட்டினது தப்பு தான் அப்படின்னு கையவே எடுத்துக்கொண்டான். நம்மளாம் எப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி செய்வோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயோ அதுக்காக நான் செய்யணுமா, தப்பு பண்ணால் கூட அதை யார் மேலே சுமத்தலாம், அதானே நம்ம கொள்கையே சொல்லுங்கள். அதான் யோகம், அற வாழ்வு, விளைவு தெரிந்து கொண்டு வினைகளை முறைப்படுத்தி அறநெறியோடு வாழக்கூடிய ஒரு தவ வாழ்வு கர்மயோகம். விவேகானந்தர் சொல்லுவாருங்க அவருடைய கர்மயோகத்தில், ஒரே ஒரு நிகழ்ச்சி நன்மையாக தெரிவதே பின்னிட்டு தீமையாக தெரியும், தெரியுமா தெரியாதா? அப்போ என்ன பண்ணணும், சீர்தூக்கி பார்க்கணும், பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அது இன்பமா துன்பமா? துன்பம் அப்படின்னு நினைப்பீங்களா? இன்பம், அதுவே துன்பமாக மாறினா எத்தனை நாட்களுக்கு நீடிக்குது? அப்போது அதை சீர்தூக்கி பாருங்க. சாமி என்ன சொல்கிறாருங்க, எனக்கோ மற்றவருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்வுக்கோ துன்பம் இல்லாத நிலை தான் ஒழுக்கம்ன்றாரு. அப்போ நம்ம உடம்பையே நாம் பராமரிக்க பாதுகாக்க கவனிக்கிறோமா, கவனிக்கிறமான்னு கேட்டேன். அப்படி கவனிச்சா சாமி அழகாக சொல்வாருங்க. அந்த ரெண்டு வார்த்தையை மனசில் ஆழமாக நிறுத்திங்க, பாதுகாப்பு பராமரிப்பு ஒன்று, எந்த பொருளாக இருந்தாலும். இப்போ இதே பாதுகாப்பு பராமரிப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்போ பராமரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம உட்கார்றதுக்கு உண்டான தன்மை, ஒரு மனதில் ஒரு நிறைவு, ஒரு அமைதி, சுத்தம் இருக்கு இல்லையா? அப்போது பாதுகாப்பு அப்படின்றத வேணும், பராமரிப்புன்றது வேணும். எந்த பொருளாக இருந்தாலும் இந்த உடலுக்கே கொடுக்க மாட்டேன்ற, மற்ற பொருள் கொடுக்குமா? அப்படி பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த உடலுக்கு கொடுத்திருந்தால் மருத்துவமனை இவ்வளவு அதிகமாக இருந்திருக்குமா, மருந்து கண்டுபிடிப்பு இவ்வளவு அதிகமாக இருந்திருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெண்டையுமே பராமரிக்கலை. சரி, ஏதாவது ஒன்று அளவு முறை காக்கிறோமா, அளவு முறை காக்கிறோமான்னு கேட்டேன். காத்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம், துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் சிந்திக்கிறோம், இனிமேலாவது இந்த உடலையும் நாம் உபயோக கொடுத்த பொருள் படுத்தக்கூடிய பொருளையும் என்ன பண்ணுங்க, பாதுகாப்பாக பராமரிக்கணும். அதே போல் எந்த பொருளை எடுத்து அனுபவித்தாலும் என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் அளவு முறை காக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கலாம், சிறப்பாக வாழலாம். புரியுதுங்களா? கொஞ்சம் நல்லா இதை அப்போ உணர்ந்து கொள்ளுங்க. விளைவறிந்த விழிப்பு நிலை, அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஞானிகள், சாமி என்ன சொல்லுவாங்க, அயராத விழிப்பு நிலை, அயராத விழிப்பு நிலை. கண்கள் உறங்கலாம், உங்களுடைய அறிவு விழிப்பில் இருக்கணும், ஆனால் கண்கள் உறங்கிட்டால் அறிவு விழிப்பில் இருக்குமானா இருக்காது, அதுக்கு தான் தவம். புரியுதுங்களா? தன்னையும் மறவாது பெரிதொன்றையும் நினையாமல் இருப்பதே தவம். அப்போது அந்த நிலையில் நன்றி உணர்வு செயல் விளைவு, நான் முன்னே அதை சொல்லிட்டேன் கொஞ்சம், பட் இருந்தாலும் சொல்கிறேன், எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அதை பாருங்கள், நாயை போட்டிருக்காங்க, எதுக்கு நாயை போட்டிருக்காங்க, நன்றி அப்படியா நமக்கு இருக்கா? ஒரு பிஸ்கட் போட்டால் அல்லது ஒரு நாளுக்கு உணவு வச்சா உங்களையே சுற்றி சுற்றி வருதே, இந்த மண் இருக்கு, இந்த சமுதாயம் இருக்கு, இந்த ரெண்டும் நமக்கு வாழ்க்கை முடிந்த பின்னாலும் துவங்குவதற்கு முன்னாலும்
துவங்கிய பின்னாலும் முடிந்த பின்னாலும் எல்லாத்தையும் தருதா தரலையா? ஒரு நாள் அதற்கு ஒரு நன்றி சொல்லியிருப்போமா? சொல்லுங்களேன். இந்த மண் மேலே என்னுடைய வாழ்வாதாரம் முழுதும் இங்கே தானே எடுத்துக்கிறேன். இதை பலதரப்பட்ட மக்கள் உழைத்து எனக்கு கொடுக்குறாங்களே, இவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சிந்தனை பண்ணி பார்த்துருப்போமா? சொல்லுங்க. இந்த ப்ரஷ் எடுக்கிறமே பல்லு துளக்கிறதுக்கு ஒரு நாள் நன்றியோடு அதை தொட்டு பார்த்துருப்போமா? சொல்லுங்களேன். அப்படி வீசறதான், என்ன எதை எடுத்தாலும் வீசறதான். ஒரு வீட்லையாவது ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய பொருள் ஒன்றாக இருந்திருக்கிறதா? சொல்லுங்களேன். அப்போ அது மேலே கூட நன்றி இல்லையே. எனக்கு தேவையான சேனலை மாற்றி கொடுக்குற அந்த ரிமோட்டுக்கு மேலே கூட நம்ம நன்றி சொல்லலை. வள்ளலார் சொல்லுவாருங்க, ஒரு மனிதனுக்கு நான்கு வகையான ஒழுக்கம் வேணும்னு சொல்லுவார். நான்கு வகையான ஒழுக்கம் வேணும்னு சொல்லுவார். அப்போ என்னென்ன வகையான ஒழுக்கம் வேணும்? முதல் ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம். நான் அதனால தான் முதல்ல சாமி கொடுத்த தவம் ஏன் அதுதான் சொன்னேன், இந்திரிய ஒழுக்கம் வேணும். இரண்டாவது ஒழுக்கம் கரண ஒழுக்கம் வேணும். கரணம் என்றால் நமது உடல் தத்துவத்தில் அந்த கரணம் நான்குன்னு சொல்லுவாங்க. அந்த கரணம் நான்குன்னு சொல்லுவாங்க. அந்த நான்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த நாலில் ஒழுக்கம் வேணுமா? அதுக்கு அடுத்த அவள் ஜீவ ஒழுக்கம் வேணும். ஒரு உயிர் இன்னொரு உயிரை பார்த்து எப்படி இருக்கணுங்க? நன்றி உணர்வோடு பார்க்கணும். இந்த கேம்பஸில் ஒரு பேராசிரியர் இந்த தாவரத்தெல்லாம் வாழ்த்துறாரு. அந்த தாவரத்தை வாழ்த்த வாழ்த்த அது அற்புதமாக மலருது. அற்புதமாக அதில் இருக்கிற காயெல்லாம் நல்ல அற்புதமாக தேஜஸாக இருக்குது. அதை வாழ்த்தாதது பார்த்தீங்கன்னா எதுக்கு அதுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வுன்னு நமக்கு இருந்தால், இதில் கிடைக்கிற அத்தனை பொருள், உழைக்கின்ற அத்தனை மக்களுக்கு நம்ம நன்றி சொல்கிற மாதிரி இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். ஆ, இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள். மனிதன் ஆறாவது அறிவின் திறமையை கொண்டு தன்னுடைய தேவைகளை எந்த செயல் மூலம் பெறுவது என்ற விளைவறிந்த விழிப்போடு அந்த செயலை முறையோடு காலத்தோடு ஆற்றி பயன் பெற வேண்டும். ஏன்னா எந்த செயலாக இருந்தாலும் சரிங்க, ஒரு விளைவு உண்டா இல்லையா? விளைவு உண்டா இல்லையா? அது எப்போ வரும்னு மட்டும் சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் வரலாம். சுழற்தட்டு விளையாற்றில் சுற்றிவிட்டோன் பெறல் போல சொல் எண்ணம் செயல்கள் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவோக்க முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி திரும்பி வந்து சுழன்றியங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. அது நீயா வரலாம், உங்கள் பேயா பிள்ளையாக வரலாம், பேரனாக வரலாம், பாட்டனாக வரலாம், பொப்பாட்டனாக, யார் வேணால் வரலாம், செஞ்சுருக்கலாம். அது எப்போ வேணாலும் வரும். அது எந்த அழுத்தத்தில் போய் பதிஞ்சு திரும்பி வந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி வரலாம். அப்போ அதுக்கு விழிப்பாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அதுதான் சொல்கிறார் சாமிஜி. பிறர் உணர்விற்கும் தேவைகளுக்கும் மதிப்பளித்து தனது தேவைகளை குறைத்து கொள்ளுதல் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நான் இப்போ சாப்பிட போகிறேன், உட்காடுறேன். நம்ம முன்னோர்களெல்லாம் வேறு நமக்கு அது மாதிரி பழகி வச்சுட்டாங்க, உண்டா இல்லைங்களா? சாப்பிட போகிறோம், உட்காடுறோம், அதில் பிறர் முன்னால் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்களா? ஏன் சொன்னாங்க? பிறர் நாம் சாப்பிட்றத பார்த்தா இந்த உடலுக்கு துன்பம் வரும் அப்படின்னு நினச்சி தானே சொன்னாங்க. சொல்லுங்களேன். இப்போ என்ன சொல்லுவாங்க? கதவை கொஞ்சம் சாத்தி வை, உண்டா இல்லைங்களா? ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறாருங்க? யாவர்க்குமாம் இறைவனுக்கே ஒரு பச்சிலை போதுன்றார். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. புரியுதா? யாவர்க்குமாம் ஒரு இன்னுரை தானே. நல்ல வார்த்தையை சொன்னாவே எப்படி இருக்குங்க மனம், எப்படி இருக்க மனம்? ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க மனசையே வெல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நயமாக சொல்லலாமல்ல, அது கூட சொல்ல மாட்டோம். குறைய வந்து சொன்னால் அது அப்படி தான் இருக்கணும், இப்படி போ சொல்லிவிடுமா இல்லையா? ஏதோ ஒரு குறை நம்மகிட்ட சொல்கிறாங்க, சொல்லுவோமா இல்லைங்களா? நல்ல சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும்.
அப்போ தனது தேவைகளை குறைத்து கொள்ளணும் எப்படிங்க? இப்போ ஒரு 3 லிட்டர் பால் வாங்குறீங்க, ஏன்னா உங்க குடும்பத்துக்கு தேவை. ஆனா அதில் இருக்கிற உறுப்பினர் அதிகமாகும் போது என்ன பண்ணலாம்? கூட வாங்கணும், அப்படித்தானே? கூட வாங்க பொருளாதாரம் இல்லை, என்ன பண்ணலாம்? தண்ணி ஊற்றணும் தான் சொல்றீங்களா ஒழிய தன் தேவையை குறைக்கணும்னு சொல்லியே சொல்லுங்க. தனது தேவையை குறைக்கணும்னு சொல்லாம சொல்லக்கூடாதா? அது வரமாட்டேன்தே. ஏன் வரல? நான் 4 டீ ஒரு நாளைக்கு குடிச்சா நான் 2 டீ குடிக்கிறேன் நிறுத்தலாம் இல்லையா? அப்ப தன் தேவையை குறைக்கலாமா குறைக்கூடாதா? குறைக்கிறமா? வயசாய் கட்டில கிடப்பாரு, என்ன முதல்ல பார்த்துரு, அப்புறமேல என்ன பாருங்க, எல்லாத்தையும் பாரு. சொல்லுவோம் இல்லைங்களா, பண்பாடு வளரணும். அந்த பண்பாடு வளர வளர மனித வாழ்க்கையே சிறந்து ஓங்கி கொண்டிருக்கும். அப்ப சிறந்து வாங்கறது, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய செயல்களை மாத்திரமா மாற்றக்கூடாதா? பாரதி சொன்னான், எப்படி சொன்னான்? ஒருவருக்கு உணவில்லை எனில் என்ன கொடுமை. எல்லாருடைய உணவும் எனக்கு வரணும்னு இல்லை நினைக்கிறோம், உண்டா இல்லைங்களா? கொஞ்சம் மாற்றுங்க. பிறருக்கு என்ன என்னால் செய்ய முடியும் அப்படின்றத கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. புரியுதுங்களா? ஒன்று உங்களால் முடியலன்னா கூட என்ன பண்ணலாம்? தொந்தரவாவது கொடுக்காத நவந்து போகலாம் இல்லைங்களா? நாம் அதையும் செய்கிறோம் பண்ணுறீங்களா? அதையும் செய்கிறதில்லை. கொஞ்சம் சிந்தனை உயரணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்கிறது? இந்து சமயத்தின் பக்தி, சமணத்தின் ஆராய்ச்சி, புத்த மதத்தின் அன்பு, கிறித்துவத்தின் தொண்டு, இஸ்லாத்தின் தொழுகை, 5 சேர்ந்ததே எமது மதம். யார் மதம்? நமது மதம். ஏ மதம் அவர் சொல்லலை, எமது மதம்னா பன்மை, என் மதம்னு சொல்லியிருந்தா ஒருமை. அவர் என்ன சொல்றாருங்க? மனிதனாக பிறந்த அத்தனை பேத்துக்கும் சேர்ந்தது வேதாத்திரியம், சமுதாயத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. அப்ப சமுதாயத்தில் இருக்கிற மக்களதெல்லாம் அது சொத்து, உண்டா இல்லைங்களா? இப்ப கொஞ்சம் நல்லா இதை சிந்தனை பண்ணுங்க. இந்து தர்மத்தினுடைய பக்தி, நம்மகிட்டலாம் பக்தி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஆனா எப்படி இருக்கு பக்தி, எப்படி இருக்கு? கொஞ்சம் சிந்திக்கணும் நாம், உண்டா இல்லைங்களா? கடவுளை வணங்க போறோம், உண்டா இல்லைங்களா? என்ன நோக்கத்துக்கு போறோம் சொல்லுங்களேன். தேவையெல்லாம் எனக்கு வந்து கிட்டணும், அப்படிதான் போறோம். அப்போ என்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் நிறைவேறணும்னு யாரும் போக மாட்டேன்றோம், போறோமா? இறைவா அவர் என்ன சொன்னார்? நற்றவத்துள் ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனும் சொல்றாருங்களா? அதே பட்டினத்தடிகள் என்ன சொல்வாருங்க? ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை அறியாமல் நான் என்றிருந்து நலம் அழிந்தேன் பூரணமே. எவ்வளவு அருமையாக சொல்கிறாங்க! அவன் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறான், அதை தெரிஞ்சிக்காமல் இந்த உடலையும் அழிச்சு அவனையும் மறந்து நான் வீணாக போனேன்னு சொல்கிறார், உண்டா இல்லைங்களா? அப்போது இந்து சமயத்தில் பக்தி இருக்குது. அதுக்கு சாமி என்ன சொல்கிறாங்க? காரணம் தெரியாமல் காரியம் ஆற்றுபவன் பக்தன். காரணமே தெரியாது, உளுந்து கும்பிடா உளுந்து கும்பிடு, மண்டையில் தேங்காய் உடையணுமா உடச்சிக்கிறேன், உண்டா இல்லைங்களா? படிபூசை பண்ணணுமா படிபூசை பண்ணுறேன், ஆனால் எதுக்குன்னு தெரியாது. படிபூசை எதுக்கு பண்ணுறாங்கன்னு யாருக்குன்னா தெரியுமாங்க? ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களான்னு கேட்டேன். கொஞ்சம் போனவும் கை தூங்கலேன், அப்பா இந்த பக்கம் பாரு ஓங்கி நிற்குது, இந்தாண்ட ஒரு கை தான் ஓங்குது, இந்தாண்ட பல கை ஓங்குது, உண்டா இல்லைங்களா? அந்த 18 படிக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன். போனவங்க சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர். ஆ 18 படிக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நம்ம வீட்டுக்கு மாடி படி வைப்போமா வைக்க மாட்டோமா? எத்தனை படி வைப்போம்? 12, 14, 16, 18, 20 இப்படி வைப்போமா? அடட ஒத்தையில் வைப்பாங்க பாருங்க, கரெக்டாக சொல்கிறாரு, ஒத்தையில் வைப்பாங்களா? ஏன் ஒத்தையில் வைப்பாங்க? லாபம் வரணும். ஆ பாருங்கள், லாபம் வரணுமா? ஆனால் ஏன் இறைவனுக்கு போய் 18 படி வச்சாங்க? சிந்திக்கணுமா வேண்டாமா? ஓ கடவுள் அதனால் வச்சாங்களா? இல்லை, நம்ம முன்னோர்களெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய ஞானம் படைத்தவர்கள், அந்த சித்தர்கள் சும்மா வச்சுருப்பாங்களா?
பதினெட்டு படியை கடந்தா யாரை பார்க்கலாம் நாங்க? இறைவனை பார்க்கலாம். அப்ப கூட அங்க மேல இருக்கிற எழுத்த படிக்க மாட்டோம், கைய காலை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிற ஒரு வெண்கல சிலையை தான், பஞ்சலோக சிலையை தான் பார்ப்போம். உண்டா இல்லைங்களா? மேலே என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? அகம் தத்துவ மஷி, தத்துவ மஷி, அதுவே நீயாக இருக்கின்றாய். அப்ப ஏன் பதினெட்டு படி ஏறி வந்தா தான் இருமுடி கட்டினா தான் போகணும்னு சொன்னாங்க? சொல்லுங்களேன், அதுவும் தெரியாது. பழவினை புகுவினை, அதான் ரெண்டு முடி. பழவினை புகுவினை, அதை ரெண்டு முடியை போட்டுட்டு நீங்கள் தவம் பண்ணணும். எப்படி தவம் பண்ணோம்? இரண்டு நேரம் குளிக்கணும், பெண்கள் தொடர்பு இருக்கக்கூடாது, அன்னதானம் பண்ணணும், கோபம் வந்தால் கூட சாமியை சரணம் சொல்லணும். அப்போ எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம்? சாமியே சரணம் ஐயப்பா. அப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்கள், நம்ம உடம்புல எத்தனை கம்பம் இருக்குது? ஏழு கம்பம் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விஷத்தி, ஆக்கினை. இது மேலே இருந்து தவம் இருந்து அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டா இந்த அஞ்சு புலன்கள் ஒடுக்கத்துக்கு வருமா வராதா? இந்த அஞ்சு புலன்கள் ஒடுக்கத்துக்கு வந்தால் ஆறு குணங்கள் சீரமைக்கப்படுமா படாதா? இப்போ கூட்டி பாருங்க, கூட்டி பாருங்களேன், கூட்டி கழிச்சா எல்லாம் சரியாக இருக்கும். நம்ம கூட்டுறதும் இல்லை கழிக்கிறதும் இல்லை. இப்போ இவ்வளவு தூய்மை வானா நீயே நானும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? செய்கிறாங்களா? மாலையை போட்டது சாமி, மாலையை கழட்டா சாமி. இதை நிரந்தரமாக நம்ம கடைபிடித்தால் யார் சாமி? அவர் தான் மகரிஷி, அவர் தான் வள்ளலார், அவர் தான் இயேசுநாதர், அவர் தான் புத்தர், அவர் தான் நபிகள் நாயகம். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளணும், அதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சமணத்தின் ஆராய்ச்சி, கடவுள் இருக்கிறாரா கடவுள் இல்லையா, அதுலேயே அவங்களுடைய ஆராய்ச்சி இருக்கும். இருக்கிறாருனா இல்லை, இல்லைன்னா இருக்கிறார், அது இன்னும் நான் முடிவுக்கு வரல. அப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், டிசிஷன் ஏதாவது சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே போல் புத்த மதத்தின் அன்பு, அவர் சொன்னார் கடைசியில் சாவு போக்கல எங்களுக்கு எதனா சொல்லிட்டு போங்களேன். ஆனால் சொல்லிட்டேன் ஏற்கனவே, சாமி அப்படி தான் சொன்னார், எல்லாம் பூட்டியை பூட்டி சாவியை கொடுத்துட்டேன், கொட்டியை பூட்டி சாவியை கொடுத்துட்டேன், திறந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, கடைசியில் கேட்குறாங்க, அவங்களுடைய தலையாய சீடன் கேட்குறான், நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்பா, நீ கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க என்னன்னு தெரியலையே சொல்கிறாங்க. புத்தம் சங்கம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. இப்போ தர்மம்னா என்னங்க? இப்போ தர்மம்னா என்ன? ஆ, நீங்கள் இப்போ பிசிபிக்கு தானே வந்திருக்கிறீங்க, படிச்சுப்பிட்டு தானே வந்திருக்கிறீங்க. தர்மம் என்ற வார்த்தைக்கு அழகாக சாமி விளக்கம் கொடுத்துருக்கிறார். ஆ சொல்லுங்க, அது தர்மம். உட்காருங்க பாருங்க, எல்லாருமே அதான், நம்மகிட்ட இல்லாத அவங்க கிட்ட இல்லாத பொருளை நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கணும், அது தர்மம். அப்படிதானே? நல்லா செய்யுங்க. அறம் செய்ய விரும்பு, யார் சொன்னாங்க? அப்ப அதுக்கு அறம்னா என்ன? கொடுக்கிறது. பாருங்க, ஈகை அல்ல, அறம் என்ற மூன்று வார்த்தைக்கு மூன்று அருமையான தத்துவத்தை நம்ம சாமி சொல்லியிருக்கிறார். வெரி குட். இவ்வளவு தூண்டன பின்னால சொல்றீங்க, உண்டா இல்லைங்களா? ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம்னா என்ன? எனக்கும் துன்பம் செஞ்சக்கூடாது, ஏன் நானும் இறைவன் தான், அதே இறை தோற்றத்தில் இருக்கிற யாருக்குமே துன்பம் செய்யக்கூடாது. எப்போ? இப்போ மட்டும் இல்லை, பின்னிட்டும் கூட துன்பம் செய்யக்கூடாது. கடமை, நான் பெற்ற கடனை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போகணுமா கொடுக்கக்கூடாதா? எந்த வகையிலாவது கொடுக்கலாம். அதில் தான் சாமி சொல்ல, வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போன். ஏன் அந்த வார்த்தை போட்டார்? வாழும் நிலைனா நொண்டியாக இருக்கலாம், பணம் இல்லாத இருக்கலாம், ஆனால் மனசு இல்லாத யாருனா இருக்காங்களா? எந்த மனிதராவது மனசுன்றது ஒன்று இல்லாத யாருனா இருக்காங்களான்னு கேட்டேன். இப்போ அதில் கூட உதவி பண்ணலாம். இந்த ஜீவன் துன்பப்படுது, இந்த ஜீவனுக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணால் பரவாயில்லன்னு அந்த மனம் நினைத்தால் கூட போதும். புரியுதா? அதை கூட செய்ய மாட்டேன்றோம். மனசால் தானே ஒரு மனிதனையே சாகடிக்கிறோம், உண்டா இல்லைங்களா? சொல்லுங்களேன்,
அதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அன்பு என்பது ஈர்க்கப்படுவது, வெறுப்பு என்பது பிரிக்கப்படுவது. புரியுதா இல்லைங்களா? உங்கள் மனசுக்குள்ள வெறுப்பு வந்துச்சு என்ன சொல்லுவீங்க? ஒருத்தரை பார்த்துட்டு வெறுப்பு வந்தால் என்ன சொல்லுவீங்க? உன் உடம்ப உன்னை பார்த்தாவே என் உடம்பெல்லாம் எரியுது. இந்த எரிஞ்சா உடலில் இருக்கிற எனர்ஜி பிரியுமா உள்ள போகுமா? பிரியும். அன்பு செலுத்துறீங்க, லவ் இஸ் காட் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அவர் தான் புத்தர், இது இஸ்லாத்தில், இது கிறித்துவத்தில் உண்டா இல்லைங்களா? இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? அன்பே கடவுள். பாருங்க எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்போ இந்த அன்புன்றது ஒவ்வொருத்தரையும் ஈர்க்கமாக இருக்காதா? இப்போ இங்கே இவ்வளோ பேர் உட்கார்றோம், ஒரு மாதத்துக்கு 1000 பேர் இங்கே வந்து போகிறோம். அது காரணம் யாருங்க? அவருடைய அருமையான தத்துவம், அன்பும் கருணையும் உண்டா இல்லைங்களா? இழுக்குதா இல்லைங்களா? புத்தன் போய்விட்டான், ராமன் போய்விட்டான், உண்டா இல்லைங்களா? ஆனால் அவருடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா? எப்படி நமக்கு வழிகாட்டுதா இல்லையா? இதெல்லாம் உணரணுமா உணரக்கூடாதா சொல்லுங்க? உணரணுமா உணரக்கூடாதா? சரி. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறித்துவத்தின் தொண்டு. ஐயா அடித்து விரட்டனா கூட போக மாட்டேன்றான், பத்திரிகை கொடுத்துட்டு சேருங்க சேருங்கன்றான். அது மட்டும் இல்லை உண்டா இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு உதவி செய்கிறதுக்கு ரொம்ப பாருங்க, தன்னை துன்புறுத்துறாங்க. சிலுவையை அவரே சுமந்து போய் அவர் அதெல்லாம் அறைய போகிறாங்க, ஆணி வச்சு அடிக்கிறாங்க. அப்போ கூட என்ன சொல்கிறாருங்க? அவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், மன்னித்து விடுங்கள். கோட்ஸே காந்தியை சுட்டான், அவர் ராம் ராமனிட்டு தான் செத்தார், ஆனால் அவனை மன்னிச்சிருங்க தான் சொன்னார். உயர்ந்த பண்பாடு உள்ள மனிதர்கள், அந்த பண்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எப்பவுமே ஒரு உயர்ந்த நிலையில் தான் இருப்பாங்க. அதை நாம் கடைபிடிக்கணுமா வேண்டாமா சொல்லுங்களேன். கடைபிடிக்கணும், கொஞ்சமாவது கடைபிடிக்கணும். அதே மாதிரி இஸ்லாத்தின் தொழுகை நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகை? 5 தொழுகை உண்டா இல்லைங்களா? நமக்கு எத்தனை வேளை தொழுகை தெரியுமா? நம்மளாம் இந்துக்கள் தானே, நமக்கு எத்தனை வேளை இறைவனை வழிபடணும்னு சொல்லியிருக்காங்க? 6 இந்துக்களுடைய வணக்கத்துக்குரிய சிறப்பு என்னன்னா 6 புரியுதுங்களா? 6 பூஜை நடக்கும், புரியுதுங்களா? ஆனால் நடக்குதா? நிறைய கோயிலில் பூஜைக்கு தீபாராதனை கூட காட்டாத, பாவம் இருட்டில் இருக்கிறார் உண்டா இல்லைங்களா? பாவம் இருட்டில் இருக்கிறார். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க, புளியூரானை நினையாத நாளெல்லாம் வீணான நாள்னு ஒரு நாள், இதே அந்த மேடையில், இந்த மேடையில் இல்லை அங்கே அறிவரங்க இருக்கிற மேடையில் சாமி சொல்கிறார். அதனால தான் அருமையாக சொன்னார், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எப்படி சொன்னார் பாருங்க. அப்படி நினைக்கணும், நாம்பளும் நினைக்கிறோம். எப்போ நினைக்கிறங்க? கஷ்டம் வந்தால் மட்டும் அவனை நினைக்கிறோம், என்ன சொன்னாலும் கேட்குறோம். யார்? இறைவன் சொல்லலை, நம்மை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோம். கேட்குறோமா இல்லைங்களா? கொஞ்சம் இதெல்லாம் நீங்களாகவே சிந்தனை பண்ணுங்க. நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இந்த மாதிரி கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டுருக்கிறேன், ஒரு டீ கடையில் அந்த வண்டியை நிறுத்துவாங்க, எந்த வண்டியாக இருந்தாலும் அங்கே அந்த டீ கடையில் போய் நிறுத்துவாங்க. எக்ஸல் காலேஜ் இருக்கு போகிறேங்க, அதுக்கு எத்தாப்பில் ஒரு டீ கடை நிறுத்துவாங்க ஹோட்டலில். கரெக்டாக அந்த இஸ்லாமியர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு டவல் அந்த பஸ்ஸுக்கு முன்னால் விரிச்சு போட்டு தொழுகை பண்ணார். நாம் செய்வோமா சொல்லுங்களேன். கோயிலுக்கு போனாவே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? அதுதான் தோப்பகரணம். உள்ளாருக்கு முன்னால் போனால் கூட தோப்பகரணம் அப்படின்னா தோப்பகரணம். எதுக்கு தோப்பகரணம் போட சொன்னான்னு கூட தெரியாது உண்டா இல்லைங்களா? கொஞ்சம் நல்லா இதை நல்லா சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போது வழிபாடு என்பதே தன்னை பக்குவப்படுத்த, பண்புள்ளவனாக மாற்றுவதற்கு. அழகாக சொல்வார் சாமிஜி, எம்மதத்தும் கடவுள் என்ற குறிப்பு உண்டு, எண்ணி வணக்கம் செலுத்தும் முறைகள் உண்டு,
தம் அறிவை புலன்கள் தம்மை பண்படுத்தி நல்வாழ்வை தரும் வழிகள் இவைதாமாகும். இம்முறையில் பண்பட்ட அறிவின் வேகம் இறைவனை கண்டு அடைந்து விடவே மீறும். அப்போது அறிவினிலே ஆதிகானும் அத்துவித ஆசனத்தில் அமரராவீர். எதுக்காக வந்தது வழிபாட்டு முறை? விளங்கின பதிவிலிருந்து வந்ததால் அதே வச்சுக்கிட்டு வாழ்கிறமே, இந்த பழக்கம் விளக்கம் சொன்னனே அந்த மாதிரி, அதிலிருந்து விடுபட்டு மனிதன் மா மனிதனாக மனிதன் இறைவனாக மாறுவதற்குரிய தகுதியை இறைவன் நம்மகிட்ட கொடுத்துருக்குறான். அதை அழகாக சொல்வாருங்க. இறைநிலை அரூபமா ரூபமா? முன்னே பார்த்தீங்க அரூபம், ரைட். அந்த அரூபம் உடல் இல்லை, உயிர் இல்லை, குடல் இல்லை வச்சுங்க. அப்போ அந்த நிலையில் அந்த இறைவன் எப்படி போடுறான்? திட்டமிட்டே இறைவன் தனது ஆற்றலையும் அறிவையும் தான் கண்டு ரசிக்க வேண்டும் என்று எழுந்த முழு உருவமே மனிதன். அப்போ அந்த முழு உருவம் மயக்கத்தில் இருக்கிறமா இல்லை தெளிவான நிலையில் இருக்கிறமா? கொஞ்சம் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. என்ன மயக்கத்தில்? புலன் மயக்கத்தில் உண்டா இல்லைங்களா? அப்போ அதிலிருந்து விடுபடணுமா படக்கூடாதா? அதுக்குத்தான் பக்தியே கொண்டாந்தாங்க. இத்தனை பக்திகளையும் இத்தனை மதங்களையும் கொண்டாந்தது அதுக்கு. ஆனால் சாமி சொல்லுவாருங்க, இப்போ இருக்கிறது பௌத்தம், இப்போ இருக்கிறது இந்து, இப்போ இருக்கிறது இஸ்லாம், இப்போ இருக்கிறது பௌத்தம், இது சமணம், அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்ந்தது ஒன்றுன்னு சொல்கிறா இல்லைங்களா? இப்போ அத்தனை மதங்களும் அந்த ஞானியர்கள் தோற்றுவித்தார்கள், சிறப்பாக இருந்தது. இப்போ ஞானியர் வேடம் பூண்டவர்கள் தலைமையேற்றிருக்கின்றார்கள், சிறப்பு அற்று விட்டது உண்டா இல்லைங்களா? நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஒரு இந்து சமயத்தினுடைய ஒரு அர்ச்சகர் மூலஸ்தானத்திலேயே என்ன பண்ணுறாருங்க சொல்லுங்க, அதான் பக்தியா? ஒரு கிறித்துவர் அதே மதத்தை அந்த தொழுகைக்கு போகிறவங்களே தவறு பண்ணுறாரு, அதான் ஒழுக்கமா சொல்லுங்க? எங்கே இருக்குது? ஒரு மனிதனை பண்படுத்துவதற்காக வந்த இயக்கங்கள் அன்னைக்கு சிறப்பாக இருந்தது, இன்னைக்கு தாங்கியவர்கள் இருக்கிறாங்க, அந்த மதத்தை தாங்கி நிற்கின்ற தலைவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மதத்தை காப்பாற்றணும், தன்னை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக பாடுபடுறாங்க, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக பாடுபடலை. அதுதான் சொல்கிறார் சாமிஜி, தன்னலம் கருதாமல் பிறர் உதவி பிறருக்கு உதவி செய்யற பாருங்க. அதில் ஒரு நல்ல கதை வரும். ஒரு மூன்று பேர் ரொம்ப வறுமை, ஒரு மரத்தடியில் போய் தங்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக கூட இருக்கலாம். மரத்தடியில் போய் தங்குறாங்க, வயிறு பசிக்குது. அப்போது பசிக்கு எதுவும் உணவு இல்லை, ரொம்ப வறுமை, எதுவும் கிடைக்கல. அந்த பசியோடு இருக்கும்போது அங்கே மரத்துக்கு மேலே இருக்கு பாருங்கள், அந்த ஒரு தாய் பறவை, ஒரு தகப்பன் பறவை, இரண்டு குஞ்சுகள், மூன்று குஞ்சுகள், இதெல்லாம் அப்படியே மேலே இருக்குது. இவங்க சொல்கிறத கவனிக்குது, பசி உயிர் போகிற மாதிரி இருக்குது, இங்கே எதுவும் கிடைக்காது இந்த கானகத்தில், எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுக்கிட்டு இருந்த இப்போ தமிழர் பண்பாடு விருந்தோம்பி சிறப்பாக இருக்கணும் உண்டா இல்லைங்களா? விருந்து செஞ்சு அதுவும் வருவிருந்து காத்திருக்கணுமா? செல்விருந்து செல்விருந்து போட்டு அனுப்பிட்ட பின்னால் வருவிருந்து காத்திருக்கணுமா? அதில் ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திரித்து நோக்கக்குலையும் விருந்துன்னுவார். அப்போ முகமலர்ச்சியோடு ஒருத்தர் கொடுக்கணும். ஆனால் இப்போ எங்க நம்மக்கிட்ட எந்த உணவும் இல்லை. அப்புறம் அந்த குளிருக்கு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் சிப்பிள்லாம் எடுத்து போட்டு நெருப்பு மூட்டி, இதாவது கொஞ்சம் இதமாக இருக்கிறதே இந்த குளிரில் கானகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. மேலே கேட்டிருந்த தாய் பறவை என்ன பண்ணுது, இவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுத்தாகணும், நம்மக்கிட்ட எந்த உணவும் இல்லை, இந்த நேராக இருக்கிற தீயில் நான் உளுந்து சாகிறேன், இதை எடுத்து வேணா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு விழுந்துருது. ஆனால் கீழே இருக்கிற அவங்களுக்கு போதுமா? பத்தாது. அப்போ உடனே அந்த தந்தை பறவையாக இருக்கிறது என்ன பண்ணுதுங்க, அதுவும் கீழ் விழுந்து செத்து போயிடுது. கடைசியில் இருக்கிற அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுது, இந்த ரவபோதம் இருக்கிற பறவையினுடைய உணவு அவங்களுக்கு பத்தாது, நாமும் விழுந்து அவர்களுக்கு உணவாகவும் விழுந்துருது. இப்போ இதனுடைய தத்துவம் என்ன, பிறருடைய துன்பத்தை போக்குவதற்கு தன் உயிரையே மாய்த்து கொண்டதா இல்லையா? நீங்கள் உயிரெல்லாம் மாய்க்காதீங்க, சிறிய உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு தான் சாமி சொல்கிறார் உண்டா இல்லைங்களா? செய்யலாமா செய்யக்கூடாதா? இதுதான் சார் தேவை. அப்போது இந்த ஐந்தும் சேர்ந்ததே எனது சமயம்னு சொல்லிட்டு மகரிஷி ஏன் சொல்கிறாரு சொன்னால்,
இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எங்கே இருக்குங்க? வேதாத்திரத்தில் இருக்கு. வேதாத்திரத்தில் இருக்கு. அவரு எத்தனை ஒரு 1800 கவிக்கு மேலே எழுதினார். அதுக்கு பின்னால் உரைநடை நூலாக எழுதினார். எவ்வளோ எழுதினாருங்க? 70-80 புத்தகத்துக்கு எழுதினார். கடைசியில் 5 பண்பாடு, அப்புறமேல வாழ்க்கை வள உயர் படிகள், வேதாத்திரியம் 14, இப்படி எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? கடைசியில் என்ன சொன்னார்? இதே மேடையில் உங்கள் மாதிரி நாமெல்லாம் அருந்து நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறோம். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? சமீப காலம், அவர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால், எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு தினந்தோறும் தவத்தில் இதை நினைக்கிறமா நினைக்கலையா, பாடுறமா பாடலையா, எப்படி பாடுறோம் அது அப்படியே ரெக்கார்டு ஜெராக்ஸ் மாதிரி அப்படியே பாடுறோமா? இந்த பள்ளிக்கூடம் விடும்போது நாலாம் என்ன பண்ணுவேன், கரெக்டாக 4:30 to 4:45 பைக்கில் போட்டு எல்லாத்தையும் கையில் தூக்கி வச்சுக்குவேன், கரெக்டாக முன்னால் வந்து நிற்பேன். முன்னால் வந்து நின்றுட்டு பெல்லு அடித்த உடனே முட்டி மோதி வெளியே ஓடுவேன். இந்த ஜனகணமன அதி பாடுறாங்க இல்லைங்களா, அது பாட்டுக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம், நாம் பாட்டுக்கு யாரை போடுறாங்க, நாம் பாட்டுக்கு கம்மன் இருக்கலாம், எல்லாரும் பால் ஊற்றுறாங்க, ஒருத்தன் தண்ணி ஊற்றுனா தெரியவா போகுது, அப்படி தானே? அந்த மாதிரி இவர் பாட்டுக்கு பாடிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஓடியே போயிடுவோம். அப்படி இல்லை, உணர்வு பூர்வமாக சொல்லணும். அந்த உணர்வு பூர்வமாக சொன்னதை வாழ்க்கையில் சிறிதளவாவது கடைபிடிக்கணும். புரியுதா இல்லைங்களா? சிறிதளவு நீங்கள் ஒன்றும் பெருசாக. அப்போ என்ன கூட ஒருத்தர் ஒரு நண்பர் கேட்டார், என்னென்ன உதவி பண்ணலாம்? ஐயோ என்னென்ன உதவி பண்ணலாம்ல, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. 365 ரூபா கொடுத்தா ஒரு விஎஸ்பி கிராமத்தை அவங்க தத்தெடுக்கிறாங்க. புரியுதுங்களா? கிராம சேவை திட்டம்னு. அப்போ 365 ரூபா கொடுத்தாவே போதும், அந்த மாறி கொடுத்த பணத்தெல்லாம் சேர்த்து 3 லட்சம் ரூபா அந்த கிராமத்துக்கு செலவு பண்ணி அவங்க அந்த பாமர மக்களுக்கு இந்த மனவளக்கலையை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி செய்கிறதுல நம்மளால் முடிஞ்ச செய்யலாம் இல்லைங்களா? எல்லாரும் பாலம் கட்டுறாங்க, எல்லாரும் பாலம் கட்டுறாங்க, எதுக்கு? சீதையை மீட்டு வர்றதுக்கு, அந்த கடையை கடந்து போகிறதுக்கு, கடலை கடந்து போகிறதுக்கு. அப்போ அணையில் என்ன பண்ணிச்சான்? மணலில் போய் உருண்டு அப்படி எழுந்து வந்துச்சான். நமக்கெல்லாம் கதை சொல்லியிருக்கிறாங்க, அந்த மணலை கருணையோடு அன்போடு எடுத்து அப்படி நியமனத்தான் 3 பட்டை வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 பட்டை கூட நமக்கு தேவையில்லை, ஆனால் ஒரு நன்றி செய்யணுமா செய்யக்கூடாது, கொஞ்சம் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். அப்போது இந்த 5 சேர்ந்தது எனது வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நாம் எல்லாத்திலையும் சளைத்தவர்கள் அல்ல. ஏன்னா எல்லா மத தோற்றங்களுக்கும் முதல் தோன்றிய மதம் எதுங்க? இந்து மதம் உண்டா இல்லைங்களா? அந்த இந்து மதத்தில் நாம் எப்படி எந்த நிலையில் எந்த இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமா செய்யலாமா செய்யக்கூடாதா சொல்லணும். முடியலையா கண்டிப்பாக சொல்லுங்கள், என்னால் வாயில் தான் முடியும், மனசால் நினச்சி வாயில் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அடி மேலே அடி வச்சா அம்மி கூட நகரும். அது மாதிரி பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டேன், என்னை கூட இப்படி தான் கொண்டாந்து இதில் உள்ளே நுழைச்சாங்க. அவர் 2-3 தப்பா சொன்னார், நான் பாட்டுக்கு எனக்கு வேலை உண்டு, பொண்டாட்டி உண்டு, பொல்ல உண்டு, சம்பாதிக்கிறதுலே ஓடிக்கிட்டு இருந்துச்சு பொழப்பு. எத்தனை வருஷம்? 42 வருஷம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்படியே. அப்புறம் கடைசியில் ஒருத்தர் வந்தார், நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன், வா உட்கார் சைக்கிளில் போகலான்னு சொல்லிட்டு சைக்கிளில் உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போய் விட்டார். அப்போ தொட்டார், தொட்டது தொட்டது 34 வருஷமாக ஒட்டிக்குச்சு, 34 வருஷமாக ஒட்டிக்குச்சு. அதை ஒட்ட வச்சது யார் பாருங்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் பிடித்தால் அதான் சொல்லுவாருங்க, சிக்கனை பிடித்தேன் சொல்கிறாங்களே, பிடிச்சா விடக்கூடாது, எது குரங்கு மாதிரி பிடிச்சிக்கணும், விடவே கூடாது. அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும். முதலில் வேலைக்காரனாயிரு, கற்றுக்கொண்டால் எஜனமாகும் தகுதி பின்னர் உனக்கு தானாக வரும். எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு நாளைக்கு 1 ரூபா சம்பளத்துக்கு பஞ்சாலையில் வேலை சேர்ந்தேன். புரியுதுங்களா? 1 நாள் பூரா 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 1 ரூபா சம்பளம். இப்போ எங்ககிட்ட பல பேர் வேலை செய்கிறாங்க. ஏன் எப்படி உயர்ந்ததுங்க? 1 நாள் நான் என்ன பண்ணேங்க, வேலைக்காரனாக இருந்தேன். இதுபோல் நிறையப்போ முந்தா 2 நாளைக்கு முன்னால் சென்னையில் 2 நாள் ப்ரோக்ராமு, போத்திஸ் தெரியுமில்லையா, உங்கள் நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டேன்.
1600 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாப்பில்ல. எவ்வளோ பேர்? 1600 பேர் வேலை செய்கிறாங்கன்னாங்க. அந்த ஸ்டாஃபுங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அப்போ சொன்னேன், இந்த வேலை செய்கிறது போத்திஸுக்கு நீங்கள் அடிமையாக வேலை செய்யலை, நாளைக்கு நீங்கள் ஒரு முதலாளியாக ஆகிறதுக்கு வேலை செய்கிறீங்க. கற்றுக்கொண்டு உங்களுடைய திறமை இருந்தால் நீங்கள் கடை வைக்கலாமா வைக்கக்கூடாதான். இந்த கரூரில் வினை தீர்த்தான் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, தெரியுமா? வினை தீர்த்த முதலியார்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய ஜவுளி கடை ஒன்று இருக்குது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆரம்பத்தில் சேலத்துக்கு பக்கத்தில் தான் அவர் ஊர். 10 ரூபாய்க்கு 3, 10 ரூபாய்க்கு 3, 10 ரூபாய்க்கு 3 சொல்லி விற்பாங்க. என்ன விற்பாங்க? கர்சீப்பு தோளில் போட்டுக்கிட்டு விற்றவர் சார். அதே மாதிரி எங்கள் சேலத்தில் சேலம் ஸ்டோர்னு ஒன்று இருக்கு, அந்த கடையில் ஒருத்தர் இருந்தார். அந்த கடையில் இருந்தவர் இப்போ பல கடைக்கு ஓனராக இருக்கிறார். செய்யும் தொழிலே அப்படி செய்யணும். அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு தான் நான் வேலை செய்கிறேன். இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த வேலை பத்தாதா? சொல்லுமா இல்லையா? சொல்லுமா இல்லையான்னு கேட்குறேன். ஆனால் நீ வாங்குகிற சம்பளம் 1 ரூபாயாக இருக்கலாம், புரியுதா? ஆனால் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கணும்? கரெக்டாக கடமை தவறாது செய்யணும். அதுதான் கடன் ப்ளஸ் மை கடமை, சாமி சொன்னார், புரியுதுங்களா? கடமை தவறாது செய்யணும். அப்படி நான்லாம் கண்டிப்பாக அந்த நிறுவனத்தில் செஞ்சேன். அந்த செஞ்சதுனால நாங்கள் நீ உயர்ந்திருக்கிறேன். என்கிட்ட பல பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கூட நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இனிமேல் வேண்டாம், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு அவங்ககிட்டயே படிச்சுட்டு வந்துட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் எவ்வளவுக்கு கீழே சம்பளத்துக்கு செய்கிறேன் வேலை அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த செனட் சபையில் அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதியை கேவலப்படுத்தணும்னு ஒரு செனட் சபை மெம்பர் சொல்கிறார். அப்ரஹாம் லிங்கன் யார் தெரியுமா? ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளினார். எங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பினுடைய உயர்வு உனக்கு தெரியுது, மீண்டும் அது பிஞ்சி போனால் கொண்டாந்து கூட நான் தச்சு கொடுக்குறேன்னாரு. கேவலப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சவன் கேவலப்பட்டான். அப்போ செய்கிற தொழில் என்ன? தெய்வம். அந்த செருப்பு என்ன? தெய்வம். நீ செய்யக்கூடிய தொழில் என்ன? தெய்வம். நாம் வணங்குவதற்குரிய வேலையை வணங்குவதற்குரிய இடம் எது? கோவில் மட்டுமல்ல, நான் பணிபுரியக்கூடிய இடமும் கூட. அப்படி நினச்சி ஒரு இடத்துல பணிபுரிஞ்சால் எப்படி இருக்குங்க? நல்ல நிலைக்கு உயரலாம், புரியுதுங்களா? நான் எந்த வேலை செய்கிறன்றதை விட அந்த வேலையை எவ்வளவு திறமையாக செய்கிறேன் அதான் முக்கியம், புரியுதுங்களா? அதான் அவர் சொல்கிறார், கற்றுக்கொண்டுட்டா எல்லாருமே பாருங்கள், நீங்கள் எந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி எடுத்துங்க, அடிமட்ட தொண்டனாக போவான் அரசியலில், உண்டா இல்லைங்களா? அடிமட்ட தொண்டனாக போய் அவன் என்னவா மாறுவான்? மினிஸ்டர் ஆயிடுறான், முதலமைச்சர் ஆயிடுறான். இப்போ என்ன சொல்லுங்கள் நீங்களே, இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தவர் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்கள், ஒரு டீ கடையில் டீ ஆற்றிக்கிட்டு இருந்தவர் தானே இன்னைக்கு இந்தியாவினுடைய, பாருங்க கொஞ்சம் சிந்தனை பண்ணணுமா, பண்ணக்கூடாதா? ஆ, இதுதான் அப்படின்னு ஒரு நிலை இருக்கா? மாற்றம் ஒன்றே நிலையானது. இப்போ இருக்கலாம், அதை கடந்து போவது தான் மாற்றம், உண்டா இல்லைங்களா? இதுவும் கடந்து போகும், நினைப்பிறமா? எதை நினைச்சாலும் சரி, வாழ்க்கையில் எப்படி போச்சே, எப்படி நினைக்காதீங்க. இதை விட உயர்ந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, புரியுங்களா? நிறைய பேர் வாய்ப்பு வரட்டோன்னு காத்திருப்பாங்க, ஆனால் சிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? வாய்ப்பை உருவாக்குவார்கள். வாய்ப்பை உருவாக்கணும். இதை செஞ்சால் நல்லா இருக்கலாம்னா உருவாக்கணும், அதுதான் முக்கியம். அப்போ அந்த மாதிரி உருவாக்கணும் போது நாம் மனம் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வருமா வரமாட்டோமா? ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதான் அவர் சொல்கிறாரு, புரியுதுங்களா? ஆ, பாருங்க, இது ரொம்ப பூமியில் வாழ நாம் தருகின்ற வாடகை சேவை, புரியுதா? ஆ, பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன தரணும்? சேவை சார். காந்தி பெரிய ஆள் தானே, பெரிய ஆளா சின்ன ஆளா? நல்ல பாராட்டில் படித்தவர், வக்கீல் தொழில் செஞ்சவர், கோட்டம் சூட்டம் போட்டுக்கிட்டு அப்படி நீட்டாக இருந்தவர், கடைசியில் என்ன பண்ணாருங்க? அவர் துரதிருஷ்டம், இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து தான் அரையாடி கொடுத்தினார். அப்படியே போயிட்டுருக்கிறாரு, வயலில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கோமணத்தை கட்டிக்கிட்டு. என்னுடைய நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு உடுத்துவதற்கு சரியான உடை இல்லை என்னும் போது நான் ஏன் கோட் சூட் போட்டணும்னு கழட்டி எஞ்சி விட்டு அரையாடை உடுத்தினார், உண்டா இல்லைங்களா? அப்படி இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் அப்படிலாம் கொடுக்காதீங்க.
அட மிகுதியாக இருக்கிறத கொடுங்க, அதை கூட மிகுதியாக இருக்கிறத எப்படி கொடுப்போம் தெரியுமா? கிழிஞ்சி போனது, பழைய சாப்பாடு, நம்மெல்லாம் தேவையில்லாத ஒதுக்கிறத்தான் கொடுப்போம், உண்டா இல்லைங்களா? அது தர்மம் அல்ல, அது ஈகை அல்ல, புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சாப்பிட்றனோ அதில் ஒரு பிடி கொடுன்றாரு. கொடுக்கலாமா கொடுக்கூடாதா சொல்லுங்கள். இந்த ஒரு பிடி போனால் உங்கள் உடல் நலமும் இருக்கும், மற்றவர் பசியாறுவதற்கும் ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா உடல் நலம் கெட்டு போகுமா கெட்டு போகாதா? இதுதான் சார் ஈகை, புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி செஞ்சு நம்ம நடந்தோம்னு வச்சுங்க, பாருங்க இன்னொன்று சொல்கிறாங்க கீழே என்ன போட்டிருக்காங்க, பணம் இருந்தால் தலையே காலே புரியறதில்ல சார், தலை காலே புரியறதில்லை நிறைய பேர்த்துக்கு. பணம் இருந்தால் தலைகாலே புரியறதில்லை. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரியலில் உய்த்துவிடும். சேவை குணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது, உண்டா இல்லைங்களா? இப்போ இயேசு பிரானே இந்த உலகம் முழுதும் தெரியுதுன்னு சொன்னால் என்ன காரணங்க? அவர் என்ன எந்த மக்கள் துன்பப்பட்டாலும் நோய்கள் நீக்கினார், உண்டா இல்லைங்களா? அவருடைய சேவை பல மடங்கு இருந்துச்சிங்க. அதே போல் காந்தி, அவருக்கும் அந்த தொழுநோயாளிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறார், இவர் கூட்டிகிட்டு தான் வந்து வச்சார், தெருவில் இருந்தவனை கூட்டி வந்து வச்சிடறாரு. அந்த தொழுநோய்க்காளிக்கு இவருடைய கைவிட தினந்தோறும் அதை சுத்தப்படுத்தி அவருக்கு மருந்திட்டு கட்டு போடுறாரு. அவர் ஆனால் யாராக உயர்ந்தாருங்க? மகாத்மாவாக உயர்ந்தார், புரியுதுங்களா? அதே மாதிரி அன்னை தெரசாவை எடுத்து பாருங்க, மூக்கு ஒழிக்கிட்டு கண் ஒழிக்கிட்டு உடம்பு பூரா அழுக்காக பட்டினியோட பசியோட இருந்த குழந்தைங்களை எடுத்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு என்ன நிலை இன்னைக்கு? இறந்த போது கூட புனிதர் என்ற பட்டம் வந்தது, இறந்த போது கூட புனிதர் என்ற பட்டம் வந்தது. அப்படி புனிதராக மாறுவதற்கு கர்மயோகமே மிக சிறந்தது, கர்மயோகமே மிக சிறந்தது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. யார் சொன்னது? பகவத்கீதையில் கண்ணன், அப்படிதானே? விதைப்பதற்கு மட்டுமே உனக்கு உரிமை, அறுவடை செய்வதற்கு உரிமை இல்லை. என்ன வச்சவனே அறுக்க முடியுமா? முடியாது. நான் சம்பாரிச்சவனே நான் சாப்பிட முடியுமா? அப்படி இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்கைலாப்னு ஒன்று உள்ளதுக்கு சொல்லுச்சு, அப்படி ஒரு எல்லாம் டிக்ளேர் பண்ணாங்க, தெரியும் இல்லைங்களா? ஸ்கைலா புழு தான், ஸ்கைலா புழு தான்ட்டு. அப்போ என்ன பண்ணா? வீட்டில் கோழி இருந்தாலும் சரி ஆடு இருந்தாலும் சரி என்ன பண்ணா? வெட்டி வெட்டி சாப்பிட்டான், ஏன்னா விழுந்துட்டா செத்து போயிடுமேன்ட்டு. ஆனால் அதுவும் உழலை, இவனும் சாவலை. எப்படி இருக்கு பாருங்க உலகம், மனிதனுடைய மனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் தெரிஞ்சுக்கணும். எத்தனை நாள் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம், இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? வாழுமா வாழக்கூடாதா? யார் வாழணும்? அவர் இருந்தால் பரவாயில்ல, இந்த அவங்கெல்லாம் தொண்டு செய்ய வந்துக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நான் மட்டும் ஒதுங்கி நிற்பேன், அப்படியா? எல்லாத்துக்கும் அந்த மாதிரி எல்லாரும் உணர்வும் வரணுன்றது தான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவ்வளோ கஷ்டப்படுறாரு. இந்த உணர்வு வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சாதாரணமாக உணவுக்கு கூட வழி இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. இங்கே இருக்கிறவங்கள அத்தனை பேத்துக்கும் தெரியும். இப்போ இங்கே மாணவர்களும் வந்திருக்கிறாங்க, இந்த மாணவர்கள்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். ஒரு தந்தையும் ஒரு தாயும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியும் இல்லைங்களா? படுறாங்க தெரியுங்களா? ஒரு மரம் அது கிளை விட்டு இலை விட்டு பூத்து கனித்து அழகாக தெரியுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணங்க? என்ன காரணம்? ஒரு மரம் அது முதல்ல சின்ன முளையாக வந்து அது மரமாகி கிளையாகி இலையாகி பூத்து கனித்து குலுங்குகிறது. அப்படி கனித்த மரத்தை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கு. அப்படி இருப்பதற்கு எது முதல் காரணம்? விதையை தான் போட்டீங்க, வேறு தான் காரணம், உண்டா இல்லைங்களா? வேறு தான் காரணம். இந்த வேறு எப்படி இருக்கு? இருட்டில் புழுக்கத்தில் இருக்கா இல்லைங்களா? அப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, எதுக்கு? எதுக்கு? அந்த மரம் நல்லா இருக்கணுன்ற மாதிரி என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதெல்லாம் நாம் நினச்சி பார்க்கணுமா வேண்டாமா? நினச்சி பார்க்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ பெற்றவர்களையும் விடக்கூடாது, பேணி காக்கணும்,
நம்மையும் இழக்கக்கூடாது, நம்மையும் காக்கணும். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழால் பெண் இருக்கணும். அதே போல ஒரு ஆடவர் எப்படி இருக்கணுங்க? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை வள்ளுவம் சொல்லும். இயல்புடையன்னா யாருங்க? நமக்கு கீழே உழைத்து உற்பத்தி பண்ணி பொருளீட்ட கூட முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள். தன்னை நம்பி வந்த மனைவி வாழ்க்கைய உழைத்து அவருடைய உடலை வருத்தி உழைத்து ஓய்ந்து போய் முடியாத நிலை, உழைக்க முடியாத நிலையில் வாழக்கூடிய முதியோர்கள், இவங்களெல்லாம் வாழ வைக்கணுமா? அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குங்க? உழைத்து பொருளீட்டக்கூடிய இல்லறத்தானுக்கு இருக்கிறது. அதை சாமி ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க, பிறருக்கு பின்னும் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல் வாழ்வழித்து தானும் வாழும் பெற்று அறமாகும் நோன்பு ஆகும். பிறர் உணர்ச்சி தன் உணர்ச்சியோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்ந்தால் ஞானமாகும். பிறர் நலத்திற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர சொல்கிறார். உங்களுடைய அன்றாட கடமைகளை காவி உடுக்கணும், கம்மண்டலம் ஏற்கணும், தாடி வளர்க்கணும், சடைமுடி வளர்க்கணும், காட்டுக்கு போகணும் சொல்லவே இல்லை சாமி. இல்லறத்தில் இருந்து கொண்டே வாழ்க்கை முறையை சீரமைத்து கொண்டு இருக்கின்ற போதே இறைநிலை உணர்வை பெறணுன்றதுக்காக தான் மனவளக்கலை கொடுத்துருக்கிறாரு. அதில் இன்னைக்கு கர்மயோகம் என்ற ஒரு அருமையான தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பை கொஞ்சம் செயலும் செயலும் விளைவும், செயலுக்கு விளைவு உண்டு என்பதை மனதில் இருத்தி கொண்டு செயலாற்றும் போது செயலிலும் அளவு முறை இரண்டையும் சரியாக கடைபிடித்தால் அந்த செயல் நல்வினையாக மாறும். நான் முன்னே சொன்னேன், நீங்கள் மனசால் நினைச்சாலும் சொல்லால் சொன்னாலும் அதை செயலால் கொண்டு வந்தாலும் அது துன்பத்தையோ இன்பத்தையோ கொடுக்கும். அப்போ அதை விளைவை அறிந்து கொண்டு தெளிந்த நிலையிலே அயராத விழிப்பிலே என்ன நிலையில் நம்ம நடந்தால் நமக்கு துன்பம் வராது, சமுதாயத்துக்கு துன்பம் வராது, இந்த இயற்கைக்கு துன்பம் வராதுன்னு நினச்சி நடந்தால் வாழ்க்கை எப்படி இருக்குங்க? சிறப்பாக இருக்குமா இருக்காதா? எனக்கு ஏன் துன்பம் வருகிறதுன்னு கேட்போமோ ஒழியே இந்த காரியம் எதனால் வந்தது, காரணம் இல்லாமல் காரியம் வந்ததா? விதை இல்லாமல் மரம் இல்லை, ஒரு செயல் இல்லாமல் விளைவு இல்லை, காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. அப்போ அந்த காரணத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நடத்தணும்னா சிறப்பாக இருக்குமா இருக்காதுங்களா? கர்மயோக நெறிகள் ஒரு 10 யார் யாரை வணங்கணுங்க? அன்னை, தந்தை, குரு, ஆட்சித்தலைவர், இதெல்லாம் வணங்கணுமா? அன்னை, தந்தை, குரு, ஆட்சித்தலைவர், தெய்வம் வணங்கணுமா வணங்கக்கூடாதா சொல்லுங்க? ஆனால் எப்படி இருக்கணுங்க? அப்பாவாக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, குருவும் சீடனை சேர்ந்து தண்ணி அடிக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அடிக்கிறாங்க, உண்டா இல்லைங்களா? அப்பாவை விட மகன் என்ன பண்ணுறான்? தண்ணி போடுறான். தன்னுடைய மகனை விட அப்பா என்ன பண்ணுறான் சொல்லுங்களேன், மதிக்க முடியுமா? அதுக்கு தான் நெறி, அதுக்கு தான் கர்மயோகம். அப்போ இவங்களெல்லாம் மதிக்கணும்னா அரசை மதிக்கணும், மதிக்கிறமா? நாம் மதிக்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்களா? அப்போது பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் யார் காரணம்? குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், நாம் தான் காரணம். நாம் ஒழுங்காக நடந்தால் நம் பிள்ளைகள் நடப்பாங்களா? முன்னேர் சீராக போனால் பின்னர் சீராக வருமா வராதா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 5 பேரையும் நீங்கள் மதிக்கிறீங்களோ மதிக்கல சட்டம் போட்டால் நடந்தாகணும், வேறு வழி இல்லை. இறைநிலை எங்கும் உள்ளது, எனது அறிவிலும் உள்ளது. எல்லாத்துக்கும் தெரியும் அறிவு தான் தெய்வம்ட்டு, ஆனால் அந்த தெய்வத்தை எங்கெங்கே பார்க்குறோம் சொல்லுங்களேன். கல்லிலும் தெய்வம் உண்டு, உண்டா இல்லைங்களா? அப்புறம் செம்பு கலந்துருக்கு அதுலேயும் தெய்வம் உண்டு, எல்லாத்துலேயும் இருக்கா இல்லைங்களா? இருக்குது. ஆனால் நம்ம எதை மட்டும் பார்க்குறோம்? கோயிலில் போய் தெய்வத்தை மட்டும் பார்க்குறோம். அது என்னுள்ளும் இருக்கிறதுன்றத உணர்த்துக்கு நிறைய பாடல் பாடியிருக்காங்க, அதை கொஞ்சம் நல்லா சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணம் சொல் செயல் இவற்றால் துன்பமே செய்யக்கூடாது. அதான் சாமியை நா அகரிகம் சொல்லுவார். நாகரிகம்னா வேறு ஒன்றும் இல்லை, அதான் உணவு உழைப்பு ஓய்வு பாலுறவு எண்ணம் 5 ஆகிய 5 அளவு முறை காத்தல். நான் முன்னே சொன்னேன், அளவு முறை காத்தல் என்பது மிக மிக சால சிறந்தது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய எஜ்ஜே அதான், முடிவே அதுதான், அது மாதிரி இருக்கணும். அதுக்கு இந்த உடம்பு வேணும், அதுக்கு உடம்பு வேணும்னா அது கரெக்டாக கடைபிடிக்கணும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை கடமையை கரெக்டாக செய்யணும்.
ஏன்னா இந்த சமுதாயம் உலகம் இல்லைன்னா நான் இருக்க முடியாது, சமுதாயம் இல்லைன்னா நான் இருக்க முடியாது. அப்போ எல்லாமே சீராக ஒவ்வொரு செயலும் இன்னொன்றை கெடுக்காத அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். புரியுதுங்களா? சமுதாயத்தில் ஆன்மீக அறிவு பெறவும் உலக அமைதி பெறவும் தொண்டு செய்தல் வேண்டும். தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாமளே இருந்தோமா இல்லைங்களா? இடிச்சா என்ன சொன்னோம்? இடிச்சா என்ன சொன்னோன்னு கேட்டேன். அர்ஜுனா அர்ஜுனா அண்ணோம். ஏன் சொன்னோம்? நமக்கு சொல்லி வச்சாங்க அப்படி. ஆனால் இப்போ என்ன சொல்லுவோம்? மேகம் மோதுது, சத்தம் வருது, மழை வருதுன்னு சொல்லுவோமா இல்லையா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டமே, அப்போ எதனால் வருது தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் படுவன் அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. கடலே ஆவியாக மாறி நெடுங்கடலும் தன் தன்மை குன்றும். ஏன் அதன் தொழில் அது செய்யாவிட்டா உண்டா இல்லைங்களா? அப்போ எல்லாமே கடலே குன்றி போயிட்டா மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அதது அந்தந்த கடமை கரெக்டாக செய்யுதுன்னா நாமளும் என்ன பண்ணுங்க, கரெக்டாக செய்யணும். சமுதாயத்தில் என்ன முடியும் என்னால்? ஒரு படம் வந்துச்சிங்க, ஒரு ரொம்ப எலும்பும் தோலமாக இருக்கிற ஒரு தள்ளிக்கிட்டு போகிறாரு, மண்டி இழுக்க முடியல. அப்புறம் பின்னால் எம்ஜிஆர் வருவார், என்ன பண்ணுவாருங்க, அப்படி தள்ளுவார். தள்ளிட்டு என்ன அவர் கட்டி பிடிப்பார். ஒரு சின்ன உதவி தான் சார், ஆனால் ஒரு ஒரு கட்சி முழுந்தா எடுத்து கொடுக்குறமே. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நன்றி சொல்கிறாரு இல்லைங்களா? அதுபோல் ஏதோ ஒன்று நம்மளால் முடியுது செயல் பண்ணலைங்களா? பெண் குலத்தை நன்றியோடு பாராட்டணும். எப்படி பாராட்டணும்? சாமி சொல்லுவாருங்க, நிறைய நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம், ஆனால் இருந்தாலும் இப்போ எனக்கு டைம் ஆகிப்போச்சு, அதனால் சுருங்கமாக சொல்கிறேன். எந்த பெண்ணும் மதியாத நாட்டில், எந்த பெண்ணையும் மதியாத நாட்டில், பெண்மையை மதியாத நாட்டில் வளர்ச்சியே இருக்காதுன்ற, உயர்வே இருக்காது. ஏன்னா எல்லா ஜீவன்களையும் பெற்றுக் கொடுக்கும் அவங்க. இறைவன் அவருக்கு ஒரு சிற தனி சிறப்பு கொடுத்துருக்கிறான். கொஞ்சம் உணரணுமா இல்லைங்களா? உணரணுங்க. ஒரு நூலை வாங்கி படித்து பாருங்கள், பெண்ணின் மறுபக்கம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. யாராவது படிச்சிருந்தா கை தூங்க. ஒருத்தரும் இல்லை. இதுதான் சார் கொடுமை. பெண்ணின் மறுபக்கம்னு ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, ஷாலினியும் பேர், ஒரு மனநல மருத்துவர் எழுதியிருக்காரு, ஒரு மனோ தத்துவ டாக்டர் எழுதியிருக்கிறாரு. அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறாரு பெண்மையை பற்றி. அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தின ஆண்களையும் எழுதியிருக்காங்க. நல்லா படித்து பாருங்கள், கிடைச்சா வாங்கி படித்து பாருங்கள். புரியுங்களா? அப்போ பெண்மையை போற்றணும். ஏன்னா எல்லா ஜீவன்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு தான் இருக்குது. புரியுதுங்களா? வருமானத்தில் 1%, அது முன்னே சொல்லிட்டேன், 1%. நான் முன்ன கூட கிளாஸில் கேட்டேன், ஒரு ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தா நம்ம நாட்டில் எத்தனை கோடி இப்போ மக்கள் இருக்காங்க? 130 கோடி. ஒரு நாளைக்கு 130 கோடினா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ இருக்கும்? எந்த திட்டத்தையும் சரி கட்டி அதை நிறைவேற்றலாமா? முடியாதா? ஆனால் அரசியல்வாதிகிட்ட மட்டும் கொடுக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எனக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கண்ணுக்கு ஒரு பூசு வேலை பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ நிறைய அப்படி தான் நடக்குதுங்க. எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு ஏரியா 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க. எங்களுடைய அம்மாப்பேட்டை மன்றம் கூட 1 லட்சம் ரூபா கொடுத்தது. ஏன்னா அந்த ஏரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூங்கா மாதிரி அமைச்சிட்டாங்க. 2 ஏரி சேலத்தில் அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை நாமளே உண்மை செஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்குமா இருக்காதுங்களா? அது யாரால் முடியும்? மக்களால் முடியும். மக்களுக்கு நலன் செய்வதற்காக வந்த அரசியல் என்ன சொல்கிறாங்க? அரசு எதுக்கு வந்ததுங்க? ஏன் அரசனை மதிக்கணும்னு சொன்னார் சாமிஜி? நிறை செய்து காக்கும் மன்னவன் மக்களில் இறை என்று போற்றப்படும். அப்படி போற்ற மாதிரி அவங்க நடந்துக்கணும். ஆன்ம தூய்மை பெற அகத்தவம் செய்யணும். ஆன்மா தூய்மை பெறணும்னா அகத்தவம் பண்ணணும். நீங்கள் தவம் செய்ய செய்க, தவம் செய்க, தவம் நெஞ்சே செய்க தவம். தவம் செய்தால் எய்த நினைத்ததை எய்தலாம். வையகத்தில் அன்பில் சிறந்ததோர் தவம் இல்லை, அன்புடையோர் எல்லாம் இன்புற்று இருப்பது இயல்புன்னு சொன்னான் பாரதி. இன்பமாக இருக்கணும்னா அன்பு வேணும். அன்பு வேணும்னா என்ன பண்ணணுங்க? தவம் பண்ணணும். தவம் பண்ணால் குணங்களை சீரமைத்து கொண்டால் வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம்? மிக சிறப்பாக உயர்ந்திருக்கலாம். தனி மனிதனால் சமுதாயமும், சமுதாயத்தினால் தனி மனிதனும் ஆக்கவும் காக்கவும் பாடுபடுகிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. வேதாத்திரி அவருடைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சமுதாய சொத்துன்னு மாற்றி இவ்வளவு தூரம் நமக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கிறார். கர்மயோக நெறிகள் 10 பார்த்துட்டோம். இதை பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன காரணம்? அப்படி ஒரு நல்ல உணர்வோடு இருக்கணும். அதுதான் முக்கியமாக நமக்கு தேவை.
இதை எந்த முறையில் நம்ம பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், இதுதான் முக்கியமாக நமக்கு தேவை. எழுந்திருப்பதை 10 நிமிடம் தள்ளி போடுவதில் அன்றைய தோல்வி ஆரம்பிக்கின்றன. நிஜமாக சொல்கிறேங்க, நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். 2 நாள் சென்னையில் இருந்தேன், புரியுதுங்களா? முந்தா நாள் காலையில் சேலம் வந்தேன். அதிகாலை எழுந்து பயிற்சிலாம் வந்துட்டு ஒரு மேரேஜுக்கு போயிட்டு காங்கேயத்தில் போய் இறைஞான புஸ்தகத்தில் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கேருந்து போய் படுத்து இன்றைக்கி 1:30 முழிச்சு பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாக 9 மணிக்கு கேம்பஸில் நுழைஞ்சேன். நீங்கள் தூங்குனீங்கன்னா முடியுமா? மணிபாரதி கேட்டார், ஐயா ரெடி ஆகிட்டாரா? லோகநாதன் சொன்னார், அவர் ரெடியாக தான் இருக்கிறாரு. என்னை வந்து பார்க்கல, ஆனால் அவர் சொல்லிட்டார், என்னை வந்து பார்க்குறாரு, நான் ரெடியாக அப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கிறேன், அவர் ரெடி ஆகிட்டார். அப்படி இருக்கணும் பஞ்சுவாலிட்டி, புரியுதுங்களா? காலம் தவறாமை என்பது, நீங்கள் எதை விலை கொடுத்து வாங்கலாம், காலத்தை வாங்க முடியாது. காலத்தை விலைக்கு வாங்க முடியாது. அப்போ அதை எப்படி பார்க்கணுங்க? சிறப்பாக பார்க்கணும், மெயின்டைன் பண்ணுங்கள் கரெக்டாக. இதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதோட முடிச்சிக்கலாம், புரியுதுங்களா? ஏன்னா டைமும் ஓடிடுச்சு, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கர்மயோக நெறிப்படி வாழ்வோம், வாழ்க்கையில் சிறந்து விளங்குவோம். அது மட்டும் இல்லை, பிறரையும் வாழ்வதற்கு வழிகாட்டிகளாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, நீங்கள் அனைவரும் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, இறைநிலை இணைப்பில் குருவின் அருளாசியோடு வாழ்த்தி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.